இலங்கையை ஆக்கிரமிக்கும் சீனா பதற்றத்தில் இந்தியா. மூன்று மாத காலம் அபகாசம் வழங்கினார் ஸ்ரீலங்கா அரசாதிபர். ஓய்வூதியதாரர்களுக்கு வெளியான அதிர்ச்சிகர தகவல். மகாத்மா காந்தி பிறந்த நாள் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை. பிக்பாஸ் ஃபைவில் கலந்து கொள்ளவிருக்கும் 17 போட்டியாளர்கள் இவர்கள் தானா? வெளியான முழு லிஸ்ட் இதோ. பயங்கரவாதிகளின் புகலிடமாக பாகிஸ்தான் உள்ளது, அமெரிக்கா கவலை. விசால் நிச்சயார்த்தம் செய்த நடிகைக்கு வேறொருவருடன் திருமணம் முடிந்துவிட்டதா? ஆப்கானிஸ்தான் பெண்கள் கால்பந்து அணி போர்ச்சுகல்லில் தஞ்சம். மீரா ஆயுர்வேதா, ஜூரிச், சுவிட்சர்லாந்து. பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், அபியங்கா, ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது. உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். கால் டாக்டர் மீரா ஃபார் எ ஃப்ரீ கன்சல்டேஷன். மீரா ஆயுர்வேதா, ஜூரிச் மற்றும் லான்க்வார்ட், சுவிட்சர்லாந்து. இலங்கை அரசானது எல்லா விதமான திட்டங்களையும் வகுத்து அதனை சரியான முறையில் பூர்த்தி செய்த பின்னர் இறுதி நேரத்தில் சீனாவுடன் இணைந்து வெளியிடுகின்றதாக பிரித்தானியாவின் தமிழர் பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரவி தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பு தொடர்பில் எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையில் சீனமயமாக்கல் தலை தூக்கியுள்ளமையானது தமிழர்களுக்கு எவ்வளவு பிரச்சனையாக மாறியுள்ளதோ அதனைவிட பல மடங்கு இந்தியாவிற்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இடையில் பதற்றத்தினை தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் பிரதேசங்கள் துண்டாடப்பட்டால் ஒருங்கிணைந்த தமிழ் பிரதேசமாக தீர்வினை பெறுவது கடினம். தற்போது சர்வதேசத்தின் பார்வைகள் தமிழர்கள் மீது திரும்பியுள்ளது. எனவே சீனாவின் நடவடிக்கைகள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் சீனமயமாக்கல் இடம்பெற்று வருகின்றது. ஆரம்பத்தில் சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல், பின்னர் சீனமயமாக்கல் என நடைபெற்று வருகின்றது. இதனை உலகிற்கு ஓங்கி அறிந்து சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் சீனமயமாக்கல் தலை தூக்கியுள்ளமையானது தமிழர்களுக்கு எவ்வளவு பிரச்சனையோ அதனைவிட பல மடங்கு இந்தியாவிற்கும் சர்வதேச நாடுகளுக்கும் இடையில் பதற்றத்தினை தோற்றுவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அரசியலமைப்பு சட்டவாக்கு சபைக்கு ஸ்ரீலங்கா அரசாதிபர் கோட்டாபாய ராஜபக்ச மேலும் 3 மாத காலத்தை வழங்கியுள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் இதை நிறைவு செய்யுமாறு குறித்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டவாக்கு சபைக்கு முன்னர் அரசாதிபர் அறிவித்திருந்தார். எனினும் அந்த பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்பதால் மேலும் 3 மாத காலம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அரசியலமைப்பு சட்டவாக்கு சபை கொழும்பு பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் வாரத்தில் சில முறை கூடி இந்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படும் யோசனைகளை ஆராய்ந்து வருகின்றது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் வரைவு எதிர்வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி கொரோனாவிற்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டது என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தற்போது ஓய்வூதியம் வழங்கக்கூட அரசாங்கத்திடம் பணமில்லை என தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் கொரோனா அல்ல, மாறாக முன்னிய நல்லாட்சி அரசாங்கத்தின் பொருளாதார திட்டங்கள் கைவிடப்பட்டமையே தற்போதைய நிலைக்கு காரணம். அரசாங்கம் 2019ல் தனது பொருளாதார கொள்கையை மாற்றியதைத் தொடர்ந்தே வீழ்ச்சி ஆரம்பமானது. உலகின் ஏனைய நாடுகளில் கொரோனாவால் உருவான பிரச்சனைகள் மாத்திரம் காணப்படுகின்றது, எங்கள் நாட்டில் கொரோனாவாலும் அரசாங்கத்தினாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு நேபாளத்தை விட குறைந்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிதா மகாத்மா காந்தியின் 153வது பிறந்த நாளான இன்று டெல்லி தேச ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி, டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், ஏராளமான மக்களுக்கு வலிமை தரும் காந்தியின் உன்னத கோட்பாடுகள் உலகளவில் பொருத்தமானவை என பதிவிட்டுள்ளார். விஜய் டிவியில் வருகின்ற அக்டோபர் 3 முதல் பிக்பாஸ் சீசன் 5 ஒளிபரப்பாக உள்ளது. கடந்த 4 சீசன்களை தொகுத்து வழங்கியது போல் பிக்பாஸ் 5 சீசனையும் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்க உள்ளார்.
இந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவில் கலந்து கொள்ளவிருக்கும் போட்டியாளர்களின் பட்டியலும் இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா, நாம் இருவர், நமக்கிருவர் சீரியல் நடிகர் ராஜி, நடிகர் நிழல்கள் ரவி, நடிகை பிரியாராமன், நடிகை பவானி ரெட்டி, பாடகி சின்ன பொண்ணு, இமான் அண்ணாச்சி ஆகிய பிரபலங்கள் கலந்து கொள்வதாக கூறப்படுகின்றது. அதேபோல் சகிலா மகள் மிலா, மாடல் நடியா, நடிகை சூசன், கோபிநாத் ரவி, நிருப் நந்தா, விஜய் அபிஷேக், மாஸ்டர் படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் சிபி சந்திரன், நமிதா மாரிமுத்து, பாடகி இசைவாணி, நடிகர் வெறும் உள்ளிட்டோரின் பெயர்களும் அடிபடுகின்றது. இது 90% உறுதியான தகவல் என்று பல ஊடக வட்டாரங்கள் இணையத்தில் தெரிவித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. தலிபான்களுக்கு ஆயுதம் அளிப்பது, ஆப்கானிஸ்தானில் குளிர்காலத்தின் போது தலிபான் தலைவர்களுக்கு இடமளிப்பது, அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது என பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததாக பாகிஸ்தானி ஆப்கான் அரசு குற்றம் சுமத்தியுள்ளது. இந்நிலையில் தலிபான்கள் ஆட்சியின் கீழ் ஆப்கானிஸ்தான் வந்துவிட்ட நிலையில் இப்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாகவே இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஜான் கேர்பி நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், நாங்கள் பாகிஸ்தானுடன் நேர்மையாக இருக்கின்றோம், பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் பாகிஸ்தானுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது, அதனால் எங்களின் கவலைகளை பாகிஸ்தான் தலைவர்களுடன் வெளிப்படையாக பேசி தீர்க்க விரும்புகின்றோம். எல்லையில் உருவாகும் பயங்கரவாதத்தால் மற்ற நாடுகளுக்கு மட்டுமல்லாது பாகிஸ்தானுக்கும் பாதிப்பு உள்ளது என்பதை அந்நாடு உணர வேண்டும் என தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் மீது ட்ரோன்களை பறக்க விடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தலிபான்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில், தேவைப்பட்டால் ட்ரோன் தாக்குதல் நடத்துவது தொடரும் என ஜான் கெர்பி தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவில் திருமண வயது வந்து பேச்சுலராக சுற்றி வந்த நடிகர்கள் நிறைய பேர் உள்ளனர். அதில் ரசிகர்கள் முக்கியமான விசால், ஆர்ஜா, சதீஷ் போன்ற நடிகர்களிடம்தான் எப்போது திருமணம் என அதிகம் கேட்டு வந்தார்கள். சதீஷ் ஆர்ஜா திருமணம் செய்து குழந்தையை பெற்றுவிட்டார்கள். விசாலும் அனிஷா என்பவரை கடந்த 2019 பெற்றோர்கள் சம்மதத்துடன் அனிஷா என்பவரை நிச்சயார்த்தம் செய்தார். அதன் பிறகு திருமண தகவல் வெளியிடுவார்கள் என்று பார்த்தால் திருமணம் நின்றுவிட்டதாக தகவல்கள் தான் வந்தன. இந்நிலையில் நடிகை அனிஷாவிற்கு அமெரிக்க மாப்பிள்ளையுடன் திருமணம் செய்துவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் கடந்த மாதம் 15 தலிபான் படையினர் முழுமையாக ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆட்சிக்கு வந்துள்ள தலிபான்கள் கொடூர தண்டனையை வழங்கலாம் என்று கருதப்படுகின்றது. அதன் காரணமாக பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பியோடிவிட்டனர். ஆப்கானிஸ்தானின் பெண்கள் கால்பந்து அணி பிரபலமாக செயல்பட்டு வந்தது. உயிருக்கு பயந்து அவர்களும் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் தற்போது போர்ச்சுக்கல் நாட்டுக்கு சென்றுள்ளனர். அந்த வீராங்கனைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக போர்ச்சுக்கல் அரசு அறிவித்துள்ளது. இதனால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இது பற்றி அவர்கள் கூறும்போது, நாங்கள் இப்போது பாதுகாப்பாக உணர்கின்றோம், சுதந்திர பறவையாக மாறியிருக்கின்றோம் என்று கூறினார். இந்த அணியில் உள்ள 15 பெண் சாரா கூறும்போது, நாங்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்திருந்தால் தலிபான்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, நாங்கள் திறமையான கால்பந்து வீராங்கனைகளாக வர வேண்டும் என்பதே எங்களது கனவாக இருந்தது, ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து இருந்திருந்தால் எங்கள் கனவு தகர்த்திருக்கும், இப்போது போர்ச்சுக்கல் நாடு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பதால் நாங்கள் தொடர்ந்தும் விளையாடி எங்கள் திறமையை வெளிப்படுத்துவோம், உலகில் மிகச்சிறந்த வீராங்கனைகளாக மாறி என்றாவது ஒரு நாள் எங்கள் நாட்டுக்கு செல்வோம் என்று கூறினார்.